ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பேக் நெக் டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சு எப்படி வந்து நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த போட் நெக் மாதிரி வரைஞ்சி ஒரு டைமண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இந்த போட் நெக் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரிலன்னா நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கோம், கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ கீழே இந்த டைமண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு தான் நம்ம வந்து நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் வந்து எடுத்துக்கேன். நீங்கள் பேக் நெக்கில் வந்து அப்ளை பண்ணுறதா, அதாவது ட்ரையல் பார்க்குறதுக்கு முன்னாடி டைரெக்டாகவே நீங்கள் பேக் நெக்கில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் மீட்டர் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த சைஸ் பொறுத்து உங்களுக்கு சரிங்களா, பேக் நெக்கு நீங்கள் வரையிறது இந்த என்ன சைஸில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபோர் கார்னர்ஸும் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபோர் சைடு வந்து பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சும்மா ஒன் சைடு மட்டும் பின் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி நீடலில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க சரிங்களா. அந்த மாதிரி ரெண்டு த்ரெட் வர மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முதல்ல வந்து நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் போடுங்க சரிங்களா. இதுக்கு மேலே வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. நம்ம எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுவோமோ அந்த மாதிரி. இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாகவே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து சிங்கிள் த்ரெட் எடுத்துருக்கேன் ஓகேங்களா. சிங்கிள் த்ரெட்டில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி போகணும் தெரியல, செயின் ஸ்டிச் மேலே எப்படி போகணும் தெரியலன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் எடுத்துகிட்டு இதே எங்கே எடுத்தோமோ அதே இடத்துலேயே வந்து நீடல் இன்செட் பண்ணுங்க. செயின் ஸ்டிச் ஒட்டியே வந்து நம்ம வீட்டில் எடுத்துக்கணும் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப நெருக்கமாக நம்ம போடணும் ஓகேங்களா. மறுபடியும் அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிற வீடியோவில் கொஞ்சம் தூர தூரமாக போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த போடும்போது கொஞ்சம் ஒட்டியே போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து ஒட்டியே போட்டுக்கோங்க, நெருக்கமாக போடணும். Thank you.
வந்து செயின் ஸ்டிச் வந்து அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ரெஃபர் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது இருக்குது இல்லையா, இந்த நெட் கிளாத்தை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். சிசர் வச்சு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்து திருப்பிக்கலாம். ஸோ பாருங்கள், ஈஸியாக வந்து நம்ம நார்மல் நெட்டில் வந்து நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் வெளியிலையும் உள்ளேயும் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். அவுட்லைன் வந்து நார்மல் நெட்டில் கொடுக்கல, ஆரி நெட்டில் தான் கொடுத்தேன். நீங்கள் வந்து நார்மல் நெட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளேயும் வெளியிலையும் வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் சரிங்களா. உள்ளே வந்து நம்ம நெட் கிளாத்லையுமே நம்ம வந்து எம்ப்ராய்டரி பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா நார்மல் நெட்டில் தான் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஒரு கப் சீக்வன்ஸ், ஒரு பீடு இந்த மாதிரி வச்சு உள்ள வந்து இந்த மாதிரி பாருங்க, ஒரு கப் சீக்வன்ஸ், ஒரு பீடு. இந்த பீடை விட்டுட்டு இந்த கப் சீக்வன்ஸ்க்குள்ளே வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடுங்க. கிங்லாம் டைட் ஆகிக்கும். தள்ளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கப் சீக்வன்ஸ், ஒரு பீடு. பீடு வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீடு ஓகேங்களா. வீடு விட்டுட்டு கப் சீக்வன்ஸ் குள்ள வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு க்யூட்டான ஃப்ளவர் வந்து ரெடி ஆச்சு. ஸோ அடியில் வந்து நாட் போட்டுக்கோங்க.
பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து நார்மல் நீடில் வச்சு வந்து நெட் கிளாத் வந்து பேக் நெட்டில் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.